பொருட்கள் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கின்ற ஒரு நல்ல சூழல் நிலவுவது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தான். மிக குறைந்த அளவில் தான் வடசென்னையை பொறுத்தளவில் பிஆர் கார்டன் பகுதியிலே அதிகமான சிதலமடைந்த சென்னை மாநகராட்சியினுடைய 80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிடங்களில் வசிக்கின்றவர்களை பாதுகாப்பு கருதி அருகிலே இருக்கின்ற நடுநிலைப் பள்ளியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் 131 குடும்பங்கள். அதேபோல் பவரக்குப்பம் பகுதியிலே ஒரு 41 குடும்பங்கள் பாதுகாப்பு முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை நான் சொல்வது 10 சட்டமன்றங்களுக்கு உள்ளடங்கிய இந்த பகுதிகளில் 2 இடங்களில்தான் பாதுகாப்பு முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு கூட நேரடியாக நேற்றிரவு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று நேரடியாக சென்று அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கின்றோம். ஆகவே அதிகப்படியான முகாம்களிலே வடசென்னையை பொறுத்தளவில் பெரிய அளவிலே எங்கும் தங்க வைக்கின்ற சூழ்நிலை ஏற்படவில்லை. இருந்தாலும் முன்கூட்டியே வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கிணங்க ஒரு 41 இடங்களில் முன்கூட்டியே முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் கிச்சன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேவை ஏற்படின் அனைத்தையும் பயன்படுத்துவதற்கு தயாரான நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். புயல் பாதிப்புகளுக்கிடையே மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட பாதை தொடர்பாக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் இருக்கிறது. இயற்கை சீற்றத்துக்கு முன்பு எதுவுமே நிற்க முடியாது. அது நல்ல நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அது சிஆர்செட் ஜோன் என்றது என்பதால் அங்கு காங்கிரீட்டால் எந்த விதமான கட்டிடங்களையும் ஏற்படுத்த முடியாது. அதேபோல் இரும்பு கம்பிகளை பயன்படுத்தியும் எந்தவித கட்டுமான பணிகளையும் அமைக்க முடியாது. அமைக்கப்பட்டது மரப்பாலத்தாலான ஒரு மாற்று பாதை தான் அது. ஆகவே இது இதைவிட என்ன நவீன வசதியோடு எந்த புயல் மழை வந்தாலும் அந்த பாலம் அந்த மாற்றுப்பாதை சேதாரம் அடையாத இல்லாத அளவிற்கு வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து அந்த பாலத்தை உறுதியான பாலத்தை அமைப்போம். தற்போது சிதறமடைந்திருக்கின்ற அந்த பாதையை உடனடியாக 2-3 நாட்களே செப்பனிட்டு எப்பொழுதும் போல் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை மணலையும் கடலின் தண்ணியையும் தொடுவதற்குண்டான வழிவகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் பகுதியில் நிறைய படகுகள் சேதமடைந்திருக்கிறது. உண்மையிலே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றதோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் 2 பேருக்கும் நான் தான் முதலமைச்சர் என்று, வாக்களித்தவர்கள் இவர் தலைமையிலே இப்படி ஒரு ஆட்சி அமைந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்தில் இவருக்கு போய் நாம் வாக்களிக்கவில்லையே என்று வாக்களிக்காதவர்கள் இயங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவேன் என்றார். அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உண்மை கண்டறிந்து நிவாரணத்தை வழங்குவார். மாண்புமிகு முதலமைச்சர் கூட இன்றைக்கு சென்னையிலே பல்வேறு பகுதிகளிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவராயிச்சா நீங்கள் நினைச்ச மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் அமைச்சர் சேகர்பாபு நிவாரணப் பணிகள் குறித்தும் 41 இடங்களில் முகாம்கள் அமைத்திருந்தோம் என்பது குறித்தும் விளக்கம் அளித்திருந்தார். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.